என்னன்னு பார்த்தோம்னா கண்டிஷனல் சென்டென்சஸ். சோ கண்டிஷனல் சென்டென்சஸ் அப்படினா என்ன அப்படினா இப்போ ஒரு சென்டென்ஸ் இருக்கு அப்படினா சென்டென்ஸ்ல ரெண்டு ஆக்சன் நடக்குதுனா ஒரு ஆக்சன் அத டிபெண்ட் பண்ணி தான் இன்னொரு ஆக்சன் வந்து நமக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. சோ அததான் வந்து கண்டிஷனல் சென்டென்ஸ் ரைட். சோ கண்டிஷனல் சென்டென்ஸ்ல நமக்கு இஃப் கிளாஸ் அப்படினு ஒன்னு இருக்குது அண்ட் மெயின் கிளாஸ் அப்படினு ஒன்னு இருக்குது. சோ இந்த இஃப் கிளாஸ்ல என்னது மெயின் கிளாஸ்ல என்னது அப்படினு பார்க்க போறோம். அடுத்து இஃப் கிளாஸ் வந்து எந்தெந்த டென்ஸ்ல இருந்துச்சுனா மெயின் கிளாஸ் வந்து எப்படி எப்படிலாம் மாறும் அப்படிங்கறதையும் பார்க்க போறோம். சோ என்னென்ன அப்படிங்கறது பார்ப்போம். மெயின் கிளாஸ் எனக்கு சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல வந்திருக்குது. ஸோ டைப் ஒன் முடிச்சிட்டோம். ஸோ செகண்ட் டைப்
பாப்போம் ஃபர்ஸ்ட் டைப் வந்து புக் புரிஞ்சிருக்கும் இது சிம்பிளா எல்லாருமே இருக்கிற டைப் தான் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் அதுக்கான ஸ்ட்ரக்சர் வந்திருந்ததுன்னா எனக்கு மெயின் கிளாஸ் அப்படிங்கிறது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல வரணும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் பாப்போம் ஸோ அடுத்து இந்த இஃப் கிளாஸ் எந்த மாதிரி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு இஃப் கிளாஸ் வந்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல இப்ப பார்த்தோம் இப்ப சப்போஸ் இஃப் கிளாஸ் எனக்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல வருது அப்படின்னா ஸோ மெயின் கிளாஸ் எப்படி வரணும் அப்படின்னா நமக்கு சப்ஜெக்ட் அப்படின்னா என்னன்னு தெரியும் ஸோ சப்ஜெக்ட் சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் எனக்கு வுட் அப்படிங்கிற ஒரு வேர்ட் வரும் அதுக்கப்புறம் ஹோவோட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் வரும் ரைட் ஸோ வில் அப்படின்னு சேர்த்தோம் இல்லையா வில்லோட பாஸ்ட் டென்ஸ் என்னது வுட் ஸோ அதுதான் வேற எதுவும் கிடையாது ஸோ இந்த இதில் எக்ஸாம்பிள் கொடுத்து பார்ப்போம் அப்போதான் கொஞ்சம் நல்லா புரியும் இஃப் தே மெட் ஹிம் ஹி வுட் ஹெல்ப் தம் ஸோ இதில் என்ன மரம் இருக்குதுன்னா அவர் அவர்கள் அவனை சந்தித்திருந்தால் அவன் வந்து அவர்களுக்கு உதவி செஞ்சிருப்பான் ஸோ என்ன அப்படின்னா ஆக்சுவலாக அவன் அவர்களை அவன் வந்து இவனை பார்க்கவும் இல்லை இவன் வந்து ஹெல்ப் பண்ணவும் இல்லை அப்படிங்கிறது தான் வந்து உண்மையானது ஆனால் இவன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கண்டிஷனல் கிளாஸில் பாஸ்டில் கொடுத்துருந்தாங்கன்னா ஆக்சுவலாக அது நடக்கலை அப்படின்னு அர்த்தம் ஸோ நடக்காததுக்கு இவங்க வந்து நீங்கள் இப்படி பண்ணியிருந்தா அப்படி வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இந்த இஃப் கிளாஸ் வந்து பாஸ்ட் டென்ஸில் சிம்பிள் பாஸ்டில் யூஸ் பண்ணுறது ஸோ சிம்பிள் ஃபியூச்சர் சாரி சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் வரும்போது நம்மளுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இருந்துச்சு இல்லையா இஃப் கிளாஸில் அதே எதுக்கு யூஸ் பண்ணோம் இந்த மாதிரி நீ பண்ணனா உனக்கு அந்த ரிசல்ட் கிடைக்கும் எதுக்கு யூஸ் பண்ணும் இந்த சிம்பிள் பாஸ்டன்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணா ஆக்சுவலாக நடக்கலை ஸோ இப்போ நடக்காததுக்கு நீ இப்படி பண்ணியிருந்தா நடந்திருந்திருக்கும் அப்படின்னு சொல்றதுக்காக அந்த சிம்பிள் பாஸ்டன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் புரியுதா இஃப் தே மெட் ஹிம் ஹீ வுட் ஹெல்ப் தம் ஸோ அவங்க வந்து இவனை பார்த்துருந்தா ஹெல்ப் பண்ணியிருந்திருப்பான் பட் அவங்க வந்து பார்க்கல அப்படிங்கிறத உண்மை ஸோ புரியுதா ஸோ இஃப் இப்போ எனக்கு என்ன வேணும் இதில் வந்து சிம்பிள் பாஸ்டன்ஸில் வேணும் ஸோ இது நடக்கல ஆக்சுவலாக இப்படி பண்ணியிருந்தா பண்ணிக்கலாமோ அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறாங்க ஸோ நடக்கல எனக்கு என்ன வேணும் சிம்பிள் பாஸ்டன்ஸ் வேணும் இஃப் இஃப் கிளாஸ் எப்பயும் கூட இருக்கிறது ஓகே அடுத்து இது வந்து சப்ஜெக்ட் எனக்கு தே ஏன்னா நம்மளுக்கு வந்து சிம்பிள் பாஸ்டன்ஸில் என்னோட தெரிஞ்ச ஸ்ட்ரக்சர் தான் எந்த சப்ஜெக்ட் இருந்தாலும் எனக்கு என்ன வேணும் ஹோவோட செகண்ட் ஃபார்ம் தான் எனக்கு பக்கத்தில் வரணும் ஓகே ஸோ இதில் வந்து சப்ஜெக்ட் எதுக்கு தகுந்த மாதிரி ஹோவ் வந்து மார்க் வரல இஃப் தே மெட் ஹிம் இது வந்து சிம்பிள் பாஸ்டன்ஸில் இருக்குது இஃப் கிளாஸ் வந்து எனக்கு மெயின் கிளாஸ் என்னவா வரணும் ஹீ சப்ஜெக்ட் வந்து ஹீ உட் வில்லோட பாஸ்டன்ஸ் உட்டு ஹோவோட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஹெல்ப் தெம் ஸோ இஃப் தே மெட் ஹிம் ஹீ வுட் ஹெல்ப் தம் ஸோ புரியுதா இதுதான் வந்து செகண்ட் டைப் ஆக்சுவலாக நடக்கலை அப்படிங்கிறது ஒரு இது ஸோ இப்படி பண்ணியிருந்தா நடந்திருக்கலாம்னு சொல்கிறதுக்கு இந்த இதை சிம்பிள் பாஸ்டன்ஸில் யூஸ் பண்ணுவாங்க ஓகே இங்கே சப்ஜெக்ட் தே இருக்குது ஸோ இங்கே ஷீ ஸோ இது வந்து எனக்கு மாறப்போகிறது கிடையாது ஹோவோட செகண்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது எதுக்கப்புறம்னா எனக்கு வந்து சிம்பிள் பாஸ்டன்ஸே எந்த சப்ஜெக்டாக இருந்தாலுமே இன்னும் ஹோவோட செகண்ட் ஃபார்ம் தான் நம்ம போடணும் ஸோ மீட் அப்படிங்கிறதோட செகண்ட் ஃபார்ம் தான் வந்து மெட் ஓகே ஸோ இஃப் ஷீ மெட் ஹிம் ஹீ வுட் ஹெல்ப் ஹெல்ப் ஸோ அவனை வந்து அவன் மீட் பண்ணியிருந்தா அப்படின்னா அவங்க வந்து அவளுக்கு அவன் வந்து ஹெல்ப் பண்ணியிருந்திருப்பான் ஸோ ஆக்சுவலாக வந்து இது நடக்கவே இல்லை அவனை அவன் வந்து மீட் பண்ணவும் இல்லை அவனை அவன் வந்து ஹெல்ப் பண்ணவும் இல்லை ஸோ அதுக்காக தான் சப்போஸ் நீ மீட் பண்ணியிருந்தா ஹெல்ப் பண்ணியிருந்திருப்பான் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஸோ அதுக்கு இந்த சிம்பிள் பாஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அதோட ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கோங்க ஏன்னா போனதில் நம்ம சிம்பிள் ஃபியூச்சருக்கு வந்து வில் யூஸ் பண்ணும் வில்லோட பாஸ்ட் ஃபார்ம் தான் எனக்கு உண்டு ஸோ வேறு எதுவும் டிஃப்ரென்ஸ் கிடையாது இதில் ஸோ நெக்ஸ்ட் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்ப்போம் ஸோ நம்ம போனதில் பார்த்தது இதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் ஸோ ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்குவோம் இப்போ இஃப் கிளாஸில் வந்து எனக்கு வந்து போனதில் என்ன வந்துச்சு சிம்பிள் பாஸ்டன்ஸ் வந்து வந்துருந்தது இப்போ எனக்கு இஃப் கிளாஸில் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்திருந்தது அப்படின்னா பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்திருக்கு ஹேர் யூஸ் பண்ணுறது ஓவோட தேர்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணுறது ஓகே ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்திருந்தது அப்படின்னா எனக்கு மெயின் கிளாஸில் என்ன வரணும் அப்படின்னா அங்கே என்ன பண்ணணும் சப்ஜெக்ட் ப்ளஸ் வில்லோட பாஸ்ட் டென்ஸ் வுட் ப்ளஸ் ஓவோட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் நான் போட்டிருந்தேன் இங்கே எனக்கு என்ன வரணும் அப்படின்னா எனக்கு இங்கே சிம்பிள் பாஸ்ட் வராமல் ஆக்சுவலாக ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே இதுதான் ஆனால் எனக்கு இந்த சிம்பிள் பாஸ்ட் வந்திருந்ததுன்னா நான் வந்து இந்த ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணக்கூடாது மெயின் கிளாஸில் சப்போஸ் எனக்கு வந்து இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்துருக்குதுனால தான் இதை வந்து யூஸ் பண்ணணும் ரைட் ஸோ சப்ஜெக்ட் ப்ளஸ் ஒட்டு மட்டும் யூஸ் பண்ணி ஓவோட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் வந்து போனதில் போடணும் இங்கே எப்படின்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் அது பக்கத்தில் ஒட்டு யூஸ் பண்ணணும் அது பக்கத்தில் ஹேவ் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணணும் ஓவோட தேர்ட் ஃபார்ம் எனக்கு போடணும் ஓகே இதுதான் டிஃப்ரென்ஸ் வேற கிட்டத்தட்ட ஒரே இது அதாவது இதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வுட் ஹேவ் எதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இப்போ எனக்கு வந்து இஃப் ஹீ ஹேட் ஒர்க் ஹார்ட் ஹீ வுட் ஹேவ் ஸ்கோர்ட் ஹீ வுட் ஹேவ் ஸ்கோர்ட் குட் மார்க்ஸ் ஸோ ஆக்சுவலாக என்ன நடக்கல அவன் வந்து நல்ல மார்க் வாங்கலை ஸோ அதுக்கான காரணம் என்ன அவன் நல்லா படிக்கல ஹீ இஃப் ஹீ ஹேட் ஒர்க்டு ஹார்ட் ஸோ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தான் அப்படின்னா என்ன இருக்கும் குட் மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கலாம் ஸோ இந்த ரீசன்னால அவன் வந்து பண்ணலை அப்படிங்கிறது ஒரு ஹேவ் யூஸ் பண்ணியிருக்காங்க ரைட்
If he had seen you, if I had seen you, I would have stopped my car. Actually, என்ன நடக்கணும் அந்த கார் வந்து ஸ்டாப் பண்ணல. என்ன ரீசன் நான் அவன பார்க்கல, ரைட்? சோ சப்போஸ் நான் இப்ப பார்த்திருந்தேன்னா நான் என்ன பண்ணிருப்பேன், காரை வந்து நிப்பாட்டி இருப்பேன். சோ இந்த ஒரு ரீசன்னால நான் பார்க்காததுனால காரை நிப்பாட்டல அப்படின்னு சொல்ற முடியா. சோ அதுக்கு தான் கிட்டத்தட்ட போனதோ இப்போ ஒரே மாதிரி தான். பட் இங்க சிம்பிள் பாஸ்ட் வந்ததா அதுக்கு தகுந்த மாதிரி மெயின் கிளாஸ் யூஸ் பண்ணணும். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மெயின் கிளாஸ் யூஸ் பண்ணணும். சோ அதுதான் டிஃபரன்ஸ். ஓகே, சோ இதை பார்ப்போம். இஃப் ஹி the past perfect tense na mattum illaya, so inga subject enak enna vandirukku, he vandirukku. So past perfect tense enak enna vandu simple past tense verb oda second form, he worked madum podale podum. Inga enak simple past perfect abingiradala had is meaning preetha. So appana adha thagunda mariyana main class la enak varanum. If he had worked hard, he would have, he the subject would have verb oda third form enna scored. கிட்டத்தட்ட ஒரே மீனிங் அதுக்காக தான் யூஸ் பண்றோம். பட் என்ன டிஃபரன்ஸ், இஃப் கிளாஸ்ல என்ன வந்திருக்கும் நம்மளுக்கு சிம்பிள் பாஸ்டா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸா பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு மெயின் கிளாஸ் யூஸ் பண்ண தெரியும். சோ பிரீதா, சோ நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கறத பாப்போம். சோ இந்த டைப் எப்படி அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இமேஜினரி சென்டென்ஸ், அதாவது நம்ம இமேஜின் பண்ற மாதிரியான, இது வந்து ஆக்சுவலா நடைமுறையில சாத்தியமே கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும்ல. சோ அதுக்கு வந்து எப்படி யூஸ் பண்றாங்க அப்படி பாப்போம். இப்ப இஃப் கிளாஸ்ல எனக்கு அதுக்கு மாதிரி மெயின் கிளாஸ் பார்த்துக்கோ. மெயின் கிளாஸ் வந்து சப்ஜெக்ட் பிளஸ் வில்லோட பாஸ்டன்ஸ் மூட் பிளஸ் வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம். சோ இப்படி இருந்திருந்தது அப்படின்னா எனக்கு இஃப் கிளாஸ் என்ன வந்திருக்கும், சிம்பிள் பாஸ்டன்ஸ் அப்படிங்கிறது போட்டிருந்திருப்பேன், ரைட்டா? இந்த மாதிரி நம்ம இதை வந்து பார்ப்போம். சோ இது ஆக்சுவலா நடக்கல, சோ நடந்ததுதான் இப்படி வந்திருக்கும் அப்படின்னு, நீ இப்படி பண்ணியிருந்தா நீ நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லணும் இல்லையா. சோ அதுக்கு வந்து சிம்பிள் பாஸ்டன்ஸ் இதை யூஸ் பண்ணி இதே இதை மெயின் கிளாஸ்ல யூஸ் பண்ணோம். பட் இங்க என்ன அப்படின்னா the sentence உள்ள போய் பார்த்தா தெரியும், if I wear a bag I would fly in the sky. so நான் வந்து வானத்துல பறக்கிறதுன்றது இமேஜின் பண்ணக்கூடிய ஒரு இதுதான். சோ நடைமுறையிலே வந்து சாத்தியமானது கிடையாது. சோ இந்த மாதிரியான இமேஜினரி சென்டென்சஸ் நம்ம வந்து வேர் யூஸ் பண்ணணும், வாஸ் அப்படிங்கறத யூஸ் பண்ண மாட்டோம். சோ அதனாலதான் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் இங்க போடுறது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், சிங்குலருக்கு வந்து வாஸ் யூஸ் பண்ணுவோமா. சோ அதுதான் இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். இமேஜினரி சென்டென்ஸா if I wear a bag I would fly in the sky. சோ அதுக்காக தான் இஃப் கிளாஸ் பிளஸ் சப்ஜெக்ட் இந்த ஐ அப்புறம் வேர் யூஸ் பண்றேன். இஃப் ஐ வேர் அ பேட் எனக்கு மெயின் கிளாஸ் என்ன வரணும், ஐ வந்து சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் உட், அதுக்கப்புறம் கோபோட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் எனது ஃபிளை இன் தி ஸ்கை. ஸோ பிரீதா, ஸோ இது வந்து இஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் இமேஜினரி சென்டென்ஸ் அப்படிங்கிறனால நம்ம வேர் யூஸ் பண்ணுவோம். பிரீதா, ஸோ இதுதான் வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் நம்ம பார்த்ததுக்கும் இந்த இமேஜினரி சென்டென்ஸ் நம்ம வேர் யூஸ் பண்றப்ப இடையில உள்ள டிஃபரன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் என்னது அப்படிங்கிறத பார்ப்போம். அன்லஸ்
if na if plus use pannala unless indha use panna poren so unless you work hard you do not work hard na podala so adha dhaan sonnen negative enak varakudadu unless pakkathula idhu romba paathukka vendiya oru vishayam so unless pakkathula negative varakudadu yena unless indradhe negative ana oru vishayam dhaan puridha நீ ஹார்ட் வர்க் பண்ணாத வரை உன்னால நீ வந்து பாஸ் பண்ண மாட்ட அப்படிங்கற ஒரு விஷயம் தான் சோ அன்லெஸ் யூ வர்க் ஹார்ட் இந்த நெகட்டிவ்ங்கிறது வராம நான் அன்லெஸ் யூஸ் பண்ணி ஒரு அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸா நான் வந்து இத வந்து எழுதிட்டேன் அதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் உள்ளது அப்படியே அந்த இதுல வந்து மெயின் கிளாஸ் நம்ம பாக்கும்போது அங்க வில் நாட் வந்து யூஸ் பண்ணனும் கண்டிப்பா இஃப் அன்லெஸ் யூ வர்க் ஹார்ட் யூ வில் நாட் பாஸ் சோ நீ ஹார்ட் வர்க் பண்ணாத வரை நீ வந்து பாஸ் பண்ண மாட்ட அப்படிங்கறத நான் சொல்ல போறோம் சோ இந்த மெயின் கிளாஸ் எந்த விதத்துல இருந்து டிஸ்டர்ப் பண்ண போறது இல்ல அன்லெஸ் பக்கத்துல வர்றது எனக்கு என்னவா இருக்க கூடாதுன்னா நெகட்டிவா இருக்க கூடாது அது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸா இருக்கணும் சோ அதுதான் வந்து மெயினா உள்ள விஷயம் சோ அவ்வளவுதான் இதுல வந்து கண்டிஷனல் கிளாஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு மூணு டைப் பார்த்தோம் அதுக்கப்புறம் இமேஜினரி சென்டென்ஸ்க்கு எப்படி அப்படிங்கறத பார்த்தோம் சோ இந்த இஃப் கிளாஸ்ல நெகட்டிவ் வந்ததுன்னா அதே மீனிங் மாறாம அதை வந்து அன்லெஸ் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படிங்கறதே பார்த்துட்டோம் சோ கண்டிஷனல் கிளாஸஸ்ல அவ்வளவுதான் எல்லாமே ஓரளவு முடிஞ்சிச்சு சோ நெக்ஸ்ட் உள்ளதான் அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் தேங்க்யூ